ஷியோமி தரப்புலேருந்து பொறுத்தவரை நீட் ட்ரூ வயர்லெஸ் தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடல் தான் நம்ம வந்து இப்போது நம்ம அன்பாக்சிங் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரூ வயர்லெஸ்ன்னு சொல்லலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ பண்ணிடலாமாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு டிடபிள்யூஎஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டைட்டாகவே நல்லா பேக்கிங் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு குவாலிட்டி. பேக்கிங் கண்டிஷனும் பக்காவாக கொடுத்துருக்காங்க. அப்படியே கூட மாட்டிருக்குள்ளார் அந்தளவுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. அது இன்னும் அது வரமாட்டேது. அந்தளவுக்கு டைட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டி ஒரு வழியாக வந்துருச்சு டிடபிள்யூஎஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இதை கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் யூஸ்வல் மேனுவல் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நம்ம எதுக்குமே யூஸ் ஆக மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வச்சுருவோம். எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல உள்ள டைட்டாக இருக்குங்க. சரியான டைட்டாக கொடுத்துருக்காங்க. வேணாங்குது. ஆ அப்பாடி ஒரு வழி எடுத்தாச்சு. இதை எடுக்கிறது டிடபிள்யூஎஸ் கூட எடுக்கலாம் போல. இதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா ரப்பர் பேண்டெல்லாம் போட்டு நல்லா டைட்டாக கொடுத்துருக்காங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் சூப்பராக இருக்குது பார்க்க. கேபிள் சின்னதாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைப் சிக்கான கேபிள் தான். நம்ம மொபைல்லையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த பவர் பேங்க் எது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிடபிள்யூஎஸ்க்கு யூஸ் ஆகும் சார்ஜ் போடுறதுக்கு. இல்லை டேரெக்டாக மொபைல் சார்ஜும் போட்டுக்கலாம் போல். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃப்யூச்சரில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாக்ஸில் எதுவுமே இல்லை. ஒரு டிடபிள்யூஎஸ் கொடுத்துருக்காங்க. சாரி ஒரு டிடபிள்யூஎஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு டேட்டா கேபிள் மாதிரி சின்னதாக டைப் சியில் கொடுத்துருக்காங்க. ஒரு யூஸ்வல் மேனுவல் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். மூணு ஐட்டம் தான் பாக்ஸில் வந்து வருது. இந்த பாக்ஸ் நம்ம ஓரமாக வச்சுருவோம். டிடபிள்யூஎஸ் பேக்கிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்லா பேக் சின்ன கவர்லாம் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கே நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நல்லா அழகாக ஒயிட்டில் சூப்பராக இருக்குது. ஓப்பன் பண்ணலாம் வாங்க. வாவ் சூப்பராக இருக்குது நிஜமாலுமே. உண்மையிலேயும் பார்த்திங்கன்னா வேறு லெவல். நான் கூட ரொம்ப பெருசாக இருக்குமோ நினச்சேன். கரெக்டாக ஓரளவுக்கு ஓகே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டிக்கர் உள்ளே கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் பிரிச்சுக்கணும். ஓகே கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா லைட் எரியுது. தெரியும் சின்னதாக லைட் எரியும். தெரியுதானு தெரியல. பட் இருந்தாலும் நான் காட்டுறேன். சின்ன லைட்டு வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாக் பண்ணியாச்சு. நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. எத்தனை வாட்டினாலும் ஓப்பன் பண்ணி மூலாம் போல். சூப்பராக இருக்குது. உண்மையிலே சொன்ன கீழே வந்தாலும் ஒன்றும் ஆகாது போல். அந்தளவுக்கு இதோட பில்ட் குவாலிட்டி உண்மையாகவே நல்லாயிருக்கு சொல்லப்போனால். ஆனால் ஒயிட்டு கொஞ்சம் அழுக்காகவும் நினச்சிங்கன்னா எப்படியே ஆகலாம். ஏன்னா ஒயிட்டு கம்பல்சரி அழுக்காகும். நீங்கள் பிளாக்கில் வாங்கினீங்கன்னா பிளாக்ல கிடச்சா நீங்கள் பிளாக்ல வாங்கிக்கலாம். இந்த ரெண்டு கலர் வந்து அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போட்டது பார்த்திங்கன்னா ஒயிட்டில் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து ஆன்லைன்லலாம் ஆர்டர் போடல. நான் ஷோரூமில் ஆர்டர் பண்ணி வாங்கினது இது. ஸோ எனக்கு ஷோரூமில் ஆர்டர் பீஸ்லனால ஆர்டர் போட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் ஆன்லைன்லாம் மேக்ஸிமம் வாங்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி வேணால் நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு லிங்க் தரேன். ஸோ அந்த லிங்க் மூலமா நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஷோரூமில் வாங்கினா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். நான் அன்பாக்சிங் பண்ணணும் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். செக் பண்ணாமல் இங்கே வந்து அன்பாக்சிங் பண்ணுறேன். இனிமேல் தான் செக் பண்ணணும். ஸோ இது காதில் வச்சு கேட்டு பார்ப்போம். ஸோ நான் நார்மலாக வச்சுருக்கேன். மொபைலில் கனெக்ட் பண்ணல. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. சின்னதாக தான் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. காதுலையும் கரெக்டாக உட்காந்துக்குது இது பார்க்குறதுக்கு. ஸோ சிங்கிள் சைடு வச்சு டபுள் சைடு வச்சு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. நம்ம என்ன தான் ஷேக் பண்ணாலும் பார்த்திங்கன்னா கீழே விழுவில். ஸோ நல்லா ஃபிட்டாக உட்காந்துருக்கு. வேறு லெவல் உண்மையாகவே. பைக்கில் போகிறவங்க இல்லை நீங்கள் ஹெல்மெட் போகிறீங்கனாலும் இது வந்து கீழே விழுவாது. அந்தளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே ஒரு சூப்பரான பில் குவாலிட்டிங்க. கேஸ் வந்து கீழே விழுந்தாலும் ஒன்றாவது. அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது. வேறு லெவலாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஐபி ரேட்டிங் இருக்குது. நீங்கள் வந்து மழை தண்ணி கீழே போட்டிங்க டஸ்ட் ப்ரூஃப் அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தாங்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து செக் பண்ணி பார்த்து நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம்.
நாய்ஸ் கேன்சலேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 20 ஹவர்ஸுக்கான பிளேபேக் டைம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஈஸி ஒன் ஸ்டெப் பேரிங் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இது கனெக்ட் பண்ணாலே போதும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க இதில். ஈஸி ஒன் ஸ்டெப் பேரிங்னு செக் பண்ணி பார்க்கலாம், இப்போ கனெக்ட் ஆகுதா இல்லையான்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கனெக்ட் ஆகிரும் நினைக்கிறேன். ஏன்னா உண்மையாகவே சொல்கிறேன், நான் நிறைய டிடபிள்யூஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். லோ ப்ரைஸ் வந்து ஹை ப்ரைஸ் வரையிலும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில், இந்த மாதிரி பில்ட் குவாலிட்டியில், இந்த மாதிரியான நல்ல ஒரு ஹேண்டிலான டிடபிள்யூஸை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். உண்மையாக சொல்லப்போனால் சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி டிடபிள்யூஸ் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். இதோட ப்ரைஸுக்கு இது வந்து ஒர்த்து தான். ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பின்னாடி ஒரு ஒரு சில நோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வோல்டேஜ் 1 ஆம்பியரில் கொடுத்துருக்காங்க. டைப் சிக்கான கேபிளும் வந்துடும், டைப் சி சார்ஜ் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க பேக்கில். இது சார்ஜிங் டைம் கேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 ஹவர்ஸ் வந்து சார்ஜ் ஆகுமா, ஒரு டிடபிள்யூஎஸ்க்கு சார்ஜ் ஆகிறதுக்கு ஃபுல்லாக சார்ஜ் ஆகணும்னா. இதே நீங்கள் வந்து பேட்டரி லைஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ஹவர்ஸ் சார்ஜ் நிற்குமா. நீங்கள் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணிங்கன்னா, சிங்கிள் சைடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20 ஹவர்ஸ் வரையிலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமா. சாங்ஸ் அந்த மாதிரி காலேஜ் யூஸ் பண்ணுறதா இருக்கும் மேபி, ஏன்னா 20 ஹவர்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் மூவி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து போடுறேன் சின்னதாக. இதோடய வெயிட்னு பார்த்தீங்கன்னா 48 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தா கரெக்டாக இருக்கும் போல், வெயிட்டும் அந்தளவுக்கு இல்லை சொல்கிற மாதிரி, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது ஆடியோ கோட் பார்த்தீங்கன்னா எஸ்பிசி ஏசிசியில் கொடுத்துருக்காங்க சப்போர்ட்டுட்டு. அப்புறம் ஒயர்லெஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் சப்போர்ட்டில் வந்து ஒயர்லெஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க ஓப்பன் ஸ்பேஸில். அப்புறம் ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்திங்கன்னா 5.0 அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க, வேறு லெவல் தான் உண்மையாகவே. அப்புறம் இதோடய ப்ரைஸு வந்துடலாம் நம்ம. ப்ரைஸ் என்னடா சொல்லிகிட்டே இருக்கான் சொல்ல மாட்டேங்கிறான்னு பார்க்குறீங்களா. ஸோ இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 தான். ஸோ 2500 ரூபாய்க்கு தான் நான் இது வந்து வாங்கினேன். ஸோ நான் இதை வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட மொபைலில் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன், கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணிப்போம். ப்ளூடூத் ஆன் பண்ணியாச்சு. நேம் விசிபிள் ஆகலையே, ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. படி ஒரு வழியாக கனெக்ட் பண்ணியாச்சு, கனெக்ட் ஆகிடுச்சி. ஸோ அதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். பிஜிஎம் சாங் தான் போட போகிறேன், போட்டு கேட்டு பார்ப்போம். வாவ், ஸோ லெஃப்ட் ரைட்டுன்னு மாறி மாறி வருதுங்க, பா செம்ம. உண்மையாலுமே வேறு லெவலாக இருக்குது. இந்த பேஸு சின்ன, இந்த பிஜிஎம் குவாலிட்டி, மியூசிக் தனியாக, பேஸ் தனியாக, ரெண்டுமே பிரித்து பிரித்து கொடுக்குது இதில். வாவ், நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். சில பேட்டரி சிம்பிளோட காட்டுது, பேட்டரி நம்ம இதில் எப்படி எவ்வளோக்குன்னு நம்ம வந்து மொபைலே செக் பண்ணிக்கலாம். வாவ், உண்மையாலுமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தாராளமாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும், நம்பி வாங்கலாம். ஸோ பேட்டரி சிம்பிளில் பார்த்து நீங்கள் வந்து சார்ஜ் எவ்வளோ வந்து இதில் தெரிஞ்சிக்கலாம். ஸோ தந்தனியாக வந்து கேஸுக்கும் காட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒன்ஸ் நம்ம இது வந்து பேர் பண்ணிட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆயிரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து கீழே வச்சிங்க, யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி காதில் வைக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இது வந்து ஏரில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும், ஏர்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது, ஸ்டாப் ஆயிரும். இதனால் உங்களுக்கு சார்ஜும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டேபிலிட்டியாக சூப்பராகவே நிற்கும், நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு டாட் மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டச் பண்ணுற டச் சென்சார், கால் அட்டன் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் சாங்ஸ் வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம், ப்ரிவியூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம கரெக்டாக வைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சார்ஜ் இல்லைனாலும் உங்களுக்கு சார்ஜ் ஏறுறது உங்களுக்கு பிளிங்க் ஆகும் லைட்டு இந்த ஏர்பாட்ஸில். அதே மாதிரி சார்ஜ் ஏறிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பிளிங்க் ஆகுது, சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்குது, தனித்தனியாக பிரித்து பிரித்து தருது சவுண்ட் எஃபெக்ட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை அன்பாக்சிங் வீடியோ ஃபைனலுக்கு வந்தாச்சு. நம்ம இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கிடைக்கவே மாட்டேது, வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 5 குரூப் வாட்ஸ்அப் குரூப்லையாச்சும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அப்போ எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.